டாஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டாந்துருக்கேன். ஸோ அந்த மூணு ட்ரெஸ்ஸஸும் ஃபெஸ்டிவ் டைமு தீபாவளி டைமு எப்படி ஸ்டைல் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டைல் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஹைட் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு லிங்க் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் கலர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளெயினான மெரூன் கலர் பாலி கிரேப் மெட்டீரியல். ஷோல்டர் டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டிக்கல் பைப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, உள்ள துணி இல்லை, கை வந்து ரொம்பவே பெருசு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பிங்க் பண்ணி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சிகரெட் பேண்ட்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆகிறதுக்கு நான் வந்து பேர் ஆஃப் கோல்டன் வித் மெரூன் கலர் ஜம்கீஸ் வந்து போட்டிருக்கேன், ஜும்காசு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் எதுவும் வந்து நான் ஆட் பண்ணல, பிகாஸ் இதோட துப்பட்டா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கனால நெக் பீஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து கெடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க கோல்டன் கலர் பேங்கிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் சில்வர் கலர்ந்த ஒரு ஷூஸ், நல்ல டிரான்ஸ்பரண்டான ஷூஸு. ஸோ நல்ல லக்ஸூரியஸாக வந்து ஒரு ஷூ வந்து இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. துப்பட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க், இது எந்த அளவுக்கு பிளைனாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து துப்பட்டாவில் ஒர்க் இருக்கிறதுனால இது பார்க்குறக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த கோல்டன் கலர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கோல்டு கலர் கிடையாது, கோல்டு அண்ட் சில்வர் கலந்த ஒரு கலர் பிரிண்ட். ஸோ இந்த துப்பட்டா டிசைனுக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து எடுக்கலாம். இந்த துப்பட்டா மட்டும் போதும், நம்மளுக்கு இது கூட வந்து நிறைய ஜுவல்லரிலாம் வந்து போட வேணாம். இது மூணும் சேர்த்து வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. எனக்கு இந்த பேர் இந்த ஸ்டைலிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியோரா அப்படிங்கிற பிராண்டு. இதோட ப்ரைஸ் கேட்டால் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 785 rupees தான். பட் இது வந்து போட்டிக்கில் வாங்கின ஒரு டிசைனர் குர்த்தா மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு. ஒரு 2000 rupees 2500 rupees ரேஞ்சுக்கு இருக்கும் பார்க்கறக்கு நம்ம வேர் பண்ணும்போது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க் அந்த மாதிரி துணி மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷராரா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என்னை வந்து ஷராரா ட்ரை பண்ண சொல்லி ஒரு 2-3 கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஷராரா வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்குது, டாப்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேண்ட் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசியா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து விஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். இதில் வந்து ஃபுல்லாக கோல்டு பிரிண்டட் ஷராரா. இந்த ஷராரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, இது வந்து வெறும் 683 rupees தான். ஸோ இந்த ஷராரா வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். பிகாஸ் இது நல்ல கிராண்டாக ட்ரெஸ் இருக்குதுனால நல்ல கிராண்டாக இயரிங்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் இந்த இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். இது ஃபுல்லாக பேர்ல்ஸு, அதே மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்க ஒரு ஜும்கா செட்டு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது கூட வந்து கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினது, ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இது போட்டாலே கை வந்து ரொம்ப நரஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனிக் வேர்க்கும் போடலாம், மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போடலாம். மோஸ்ட்லி எத்தனிக்கு இது நல்லாயிருக்கும் பிகாஸ் இதில் கோல்டன் இது இருக்கிறதுனால. ஸோ இந்த பேண்ட் கூட நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸும் வந்து போட்டிருந்தேன். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸ். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சங்கி ஹீல்ஸ் இருக்கிற ஒரு கோல்டன் கலர் ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஒரு நெட்டட் ஷால் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு. இது வேர் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு நல்ல விஸ்காஸ் மெட்டீரியல். ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் ட்ரெஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ், இந்த முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 pieces இருக்குது. இதில் வந்து உள்ள டாப்ஸில் வந்து ஒரு பீஸு, ஒரு ஒயிட் கலரு, அதில் ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் இருக்குது, கோல்டன் பிரிண்ட்ஸு. அதுக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் கோட் வந்துருக்கு. கோட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவு, காலர்ஸ் நம்மளுக்கு டாப்ஸில் கொடுத்துருக்க மாதிரி அதே மெட்டீரியலில் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒயிட் கலரு. ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா குஷால் கே அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 899 rupees. இந்த ட்ரெஸ் வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டிருக்க இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். பிகாஸ் இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் பேர்ல்ஸு. ஸோ இந்த ஸ்டட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஸ்டட்டு வித் கீழே வந்து ஜும்காஸு, ஃபுல்லாக ஒயிட் கலர் பேர்ல்ஸ், கோல்டு வித் ஒயிட் கலர் பேர்ல்ஸு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரெஸ்ஸோட டாப்ஸ்க்கு மேட்ச் ஆகும். கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் பேங்கிளு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு அழகான பேங்கிள்ஸ் வந்து நான் இதுக்கு பேரப் பண்ணியிருந்தேன்.
இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது. இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிறனால ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷேட் இருக்க ஒரு சங்கி ஹீல்ஸ் தான் வந்து இதுக்கு பேரப் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டைலிங் அண்ட் டிப்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் செட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் யூ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, யூ டேக் கேர், பை பை.